ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சாங்களா, அப்போ தான் வந்து ஸ்கூல் அப்டேட்டில் வந்து டக்கு டக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். இன்று வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாவட்டங்களில் லீவ் அனௌன்ஸ் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வேலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மதியமே அலர்ட்டின் காரணமாக மதியமே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா விடுத்தாரு. ஸோ நாளைக்கு வந்து அங்கே லீவ் ஆனது இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து 8 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து விடுமுறையானது விட்டுருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், வேலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை காரணமாக அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மேலும் வந்து ஒரு சில மாவட்டங்களில் வந்து கனமழையின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஆனது அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இணைந்தே இருங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து டக்கு டக்குன்னு வந்து கொடுத்துட்டே இருக்கும். தீவிர புயல் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாண்டோஸ் என்ற புயல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் இல்லை நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெற்று நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எக்கச்சக்கமான லீவ் ஆனது மாவட்டங்கள் காலையிலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தமிழகத்தில் பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் தான் வந்து மிக கனமழை சொல்லியிருக்காங்க. கடலோர மாவட்டங்கள்னா கடலூர், புதுக்கோட்டை அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் எக்கச்சக்கமாக சொல்லலாம். மேலும் வந்து மிதமான மழையும் கனமழையும் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, சிவகங்கை, ராமநாதபுரம் உட்பட்ட மாவட்டங்களில் கனமழை என இருக்கும். ஸோ நிறைய மாணவ செல்வங்கள் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம மாவட்டம் லீவ் வரலையேன்னு, அடுத்தடுத்து லீவ் ஆனது வரும். ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ ஸ்டில்லும் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீவ் விட்ட மாவட்டம்லாம் அந்தளவுக்கு மயம் தாக்கம் இல்லை. ஆனாலும் வந்து அலர்ட்டின் காரணமாக மட்டும்தான் லீவ் ஆனது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் மாவட்டங்களும் லீவ் வருவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் சிலங்களா நம்ம சேனலுக்கு போனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.